காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பலியானா மூன்று வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் கோட்டில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாகி வருகிறது புதனன்று பகல் பன்னிரண்டு மணி ஜம்மு மாவட்டம் ஆர் செக்டாரில் அமைந்துள்ள இந்திய முகாம் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீர் தாக்குதல் நடத்தினர் இயந்திர துப்பாக்கி போன்ற சிறிய ரக ஆயுதங்கள் ராக்கெட் மற்றும் பீரங்கி குண்டுகளால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்தனர் இருதரப்புக்கும் இடையில் நீண்ட நேரம் நடந்த கடும் சண்டையில் இந்திய பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பலியானார் மூன்று வீரர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது காயமடைந்த வீரர்கள் உடனடியாக ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரேசிலில் நடந்து வரும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்றிருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சுஜாதா சிங் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளிடையே சுமூக உறவு நிலவ வேண்டுமானால் எல்லையில் அமைதியும் சாந்தமும் தவழ வேண்டியது அவசியம் என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள என சுஜாதா சிங் தெரிவித்துள்ளார்